இன்னைக்கு இந்த வீடியோல நாசால இருந்து வெளியிட்ட ஒரு ஃப்ளட் அலர்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது போன வாரம் தேர்ஸ்டே வந்து இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆச்சு. இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா இந்தியாவில் உள்ள ஒரு 12 சிட்டிஸ், அதாவது 12 கோஸ்டல் சிட்டிஸ்ல வந்து ஒரு ஃப்ளட் அலர்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளட் அலர்ட் அப்படின்றது 2030க்கு அப்புறமா இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு ஃப்ளட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 2030க்கு அப்புறமா வருஷத்துக்கு ஒரு 3-4 ஃப்ளட்டை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு 4 சிட்டிஸ், சென்னை, கொச்சி, மும்பை, விசாக், 4 சிட்டிஸும் அண்டர் வாட்டருக்குள்ளே போயிடும் 2050க்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க, இதுக்கான அவங்க பண்ண ரிசர்ச் என்ன, அந்த ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்தது, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோ. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்னையில் ஒரு 2030 டைமில் 1.92 ஃபீட்டுக்கு வந்து ஹைட் அளவுக்கு ஃப்ளட் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியிலையும் இந்த அலர்ட் வந்து சொல்லியிருக்காங்க, 1.87 ஃபீட்டுக்கு அங்கே ஒரு ஃப்ளட் வரும்னு சொல்லியிருக்காங்க, 2030க்குள்ளே வரும்னு. இதை வந்து அவங்க மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஒரு JASSM-3 சேட்டலைட் மூலிமா தான் அவங்க மெஷர் பண்ணுறாங்க நாசாலேருந்து. அதாவது இந்த சீ லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம், சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங் சீ லெவல் அப்படியே இருக்கட்டும், இந்த சீ லெவலை வந்து மெஷர் பண்ணுறது நாசா மட்டும் இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள ஸ்பேஸ் ஏஜென்சியும் இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஜப்பான், இந்தியா, யூரோப், அப்புறம் வந்து ரஷ்யான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் இதை வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க, அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு ப்ரிவென்ஷனாக என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நாசாலேருந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JASSM-3 சேட்டலைட் அப்படின்ற சேட்டலைட் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு அங்கங்கே டைடு ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இந்த சேட்டலைட்டில் ஒரு லேசர் ஆல்டிமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சேட்டலைட் வந்து இந்த எர்த்தை வந்து ஒரு 10 டேஸ்லேயே வந்து இந்த ஃபுல் ரொட்டேஷன் வந்து சுற்றி வரும். இப்படி சுற்றி வரப்போ அந்த சேட்டலைட்டில் உள்ள ஒரு லேசர் ஆல்டிமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த சீல வந்து கரெக்டாக அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து அப்ளை பண்ணோம். அந்த ரேடியோ வேவ்ஸ் எர்த்துக்குள்ள என்டர் ஆகிறப்போ ஒரு எக்கோவா என்டர் ஆகும். அந்த எக்கோ இந்த வாட்டரோட சர்ஃபேஸ்ல டச் பண்ணி அதோட ஹைட் என்னன்றதை மெஷர் பண்ணி அங்கங்கே இருக்கிற அந்த டைடு ஸ்டேஷனுக்கு அந்த டேட்டாவை வந்து கொடுப்பாங்க. அவங்க அதை செக் பண்ணி அளவுக்கு சீ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீ லெவல் வந்து 3.3 mm வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட ஹைட்டு அப்படின்றது. 3.3 mm நம்ம ஸ்கேலை வச்சு பார்க்குறப்போ சாதாரணம் தான், இந்த எர்த்தை சுற்றி உள்ள வாட்டர் சர்ஃபேஸில் 3.3 mm ஹைட்டுன்றது 100 கணக்கான டன் ஆஃப் வாட்டர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் 2030க்கு அப்புறம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போது இதுக்கான ரிசர்ச் வந்து இன்னைக்கு நேற்றுன்னு ஆரம்பிக்கல, இது வந்து 1992 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒசைடன் அப்படின்ற ஒரு சேட்டலைட் தான் JASSM-1 அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த சேட்டலைட்டுக்கு அப்புறமா அதே சேட்டலைட்டை JASSM-2 அட்வான்ஸ்டாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2015 JASSM-3 அப்படின்ற ஒரு சேட்டலைட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சேட்டலைட்லாம் வச்சு இன்னும் சில டிபார்ட்மெண்ட் இது கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IMERGE அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் மேப்பிங் சேட்டலைட் ப்ரோக்ராம் சொல்றது. ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் இந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எத்தனை வருஷத்துக்குள்ள டேட்டானா 22 இயர்ஸுக்கான டேட்டா. ஓகேவா, 1992 2020 வரைக்கும் உள்ள டேட்டாவை கலெக்ட் பண்ணி வருஷத்துக்கு 3.3 mm வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற டேட்டாவையும் கொடுக்குறாங்க. இப்போ 2030 இவங்க ஃப்ளட்டு வரும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 3 ரீசன் சொல்கிறாங்க. 1, இந்த மூன் கிராவிடேஷனல் புல். 2, வாட்டர் லெவல். 3, கிளைமேட் சேஞ்ச். இது 3 சேர்ந்து ரொம்ப பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் உள்ள தாம்சன் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சர் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலாக இந்த ஸ்டாம் உருவாகுது இல்லையா, இது வந்து இந்த டைடல் ஃபோர்ஸ்னாலையும் அப்புறம் வந்து இந்த வாட்டர்னாலையும் உருவாகுது. இதே இதில் வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகாது. ஆனால் 2030க்கு அப்புறம் இந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த கிராவிடேஷ்னல் புல் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இது அதிகமாக இருக்கிறப்போ இந்த வாட்டரோட அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் அதிகமாக இருக்கிறதுனால இதோட இம்பேக்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு 30 நாளாவது நம்மளை பாதிக்கப்பட வைக்கும். 2, வருஷத்துக்கு 2-3 ஃப்ளட்டை நாம் வந்து மீட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வரும். ஸோ இதை வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து மேஜராக வந்து சென்னைன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்ல,
உலகத்துல உள்ள எல்லா கோஸ்டல் சிட்டிஸ்க்கும் இந்த வார்னிங் அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார்னிங் கொடுத்தது மட்டும் இல்லாம இதுக்கு பிரிவென்ஷனா நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை நான் இப்ப சொல்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் மாடலிங் அசிமினேஷன், அப்புறம் வந்து குளோபல் ஃபிளட் மானிட்டரிங் சிஸ்டம், அப்புறம் ரியல் டைம் லேண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் இந்த ப்ரிவென்ஷனுக்கு ஒர்க் பண்ண போறாங்க. அடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவங்க இதெல்லாம் வந்து என்ன டைம்ல எப்போ எந்த இடத்துல வந்து என்ன ஃபிளட் வரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சில டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாம் யாரு பாத்தீங்கன்னா, ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க வந்து என்ன, ஐஎஸ்எஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சுத்தி உள்ள அந்த சி சர்ஃபேஸோட போட்டோகிராஃபி வந்து யூஸ் பண்றாங்க. செகண்டு ஏஆர்ஐஏ அப்படின்னு சொல்ற டிபார்ட்மெண்ட், இவங்க வந்து யாருன்னா அட்வான்ஸ்டு ரேபிட் இமேஜிங் அண்ட் அனலைசிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட். இந்த நேச்சுரல் ஹசார்ட் வந்து மெஷர் பண்றதுக்குனே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ ஃபிளட் வந்ததுன்னா அவங்க நம்மளுக்கு எப்போ வரும் என்ன வரும்னு சொல்லிடுவாங்க. ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்றதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி, பட் கஷ்டம்ன்றது கஷ்டம் தானே. ஸோ சென்னை சீக்கிரமாகவே அண்டர் வாட்டருக்குள்ளே போயிடும். இது பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பேசியிருந்தாலும் இது எப்படி என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.